विघ्नेश्वराय नमः। வெல்கம் டு மை சேனல். பாரத் கருமா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜூன் மாதம் 29ஆம் தேதிக்குரிய தின பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது திங்கள். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் கன்னி ராசியிலே அஸ்தம் நட்சத்திரத்தில் காலை 7:15 வரை சஞ்சாரம் செய்து அதன் பிறகு கன்னி ராசியிலே சித்திரை நட்சத்திரத்தில் மாலை 6:25 வரை சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு கன்னி ராசியிலே இருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கும் சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். இன்றைய திதியாகப்பட்டது நவமி, இரவு 10:15 வரை. அதன் பிறகு தசமி பிறக்கின்றது. இன்றைய ராகு காலமாகப்பட்டது காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், யமகண்டமாகப்பட்டது காலை 10:30 மணி முதல் 12 மணி வரையும் இருக்கின்றது. இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 வரை, மாலை 4:15 மணி முதல் 5:45 வரை. இன்று கௌரி நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 5:56. இன்றைய சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் மாலை 6:25 வரை கும்பராசியும் அதன் பிறகு மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான சந்திர பகவான் மூன்றாம் இடத்திலே மிக அற்புதமாக கோச்சார ரீதியாக சிறப்பு வாய்ந்த இடத்தில் அமைந்து மேலும் செவ்வாயுடைய பார்வையும் குருவோடைய பார்வையும் பெறுகிறார். மிக சிறப்பான நாள் இன்றைய நாள். உங்கள் ராசியாதிபதிக்குரிய கிழமை, யோகாதிபதியுடைய நட்சத்திரம் இவையெல்லாம் மிக அற்புதமாக இருக்கின்றது. காலை 7:15 வரை ராசியாதிபதியுடைய நட்சத்திரம் இருப்பதினால், திங்கட்கிழமையும் வருவதினால் காலையிலே நீங்கள் பார்வதி தேவியுடைய சக்தியுடைய பாடல்களை கேளுங்கள். ராசி மிகவும் பலம் பெறும். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிக அற்புதமான நற்பலன்களையும் யோகத்தையும் கிடைக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. ஏனென்றால் 10ஆம் இடத்துக்குரிய செவ்வாயாகப்பட்டவர் 9ஆம் இடத்தில் இருப்பதும் செவ்வாயும் மற்றும் சந்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்ற சந்திர மங்கள யோகமும் தொழில் வியாபாரத்தில் சிறந்த தனயோகம், தனலாபம், பணபுழக்கம் கொடுக்கும். 2ஆம் இடம் திரிசூனி ராசியாக வருவதும் அந்த இடத்திற்கு அதிபதியான சூரியன் 12ல் இருப்பதும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மையே. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்று உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு இருக்கும். சக ஊழியர்களுடைய நட்பும் இருக்கும். உயரதிகாரிகளுடைய ஆதரவு மற்றும் பாராட்டும் கிடைக்கும். திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக இன்று நீங்கள் வரன்களை தேடலாம். ராசியாதிபதி பலமாக இருப்பதினால் விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். காதலர்களை பொறுத்தவரை ஒரு இன்பமான மகிழ்ச்சியான நாள் இன்று உங்களுக்கு. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவர்களே அன்பு பாசம் நிலைத்திருக்கும். 7ல் அமர்ந்திருக்கின்ற சனிக்குரிய பரிகாரமாக அனுமன் சாலிசாவையும் காகபுஜன்றையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். இன்றைய நாள் நீங்கள் நீர் ராசியிலே பிறந்ததனால் நீங்கள் தண்ணி செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, மீன் தொட்டி வளர்ப்பது போன்றவற்றை செய்வது நல்லது. இஷ்ட தெய்வத்துக்கு அபிஷேகம் செய்வது எப்பொழுதும் யோகத்தை கொடுக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் கொரோனா தாக்குதலில் எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல் ஆரோக்கியம், மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். இன்றைய நாள் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் என்று பார்க்கின்ற பொழுது சந்திரன் ராசியாதிபதி அமர்ந்திருக்கின்ற ராசிக்குரிய மந்திரம்
ஓம் ஸ்ரீ ஐம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள், உங்களுடைய துறைகளிலே நீங்கள் உயர்வுகளை பெறுவீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மேன்மையும் நன்மையும் கொண்ட ஒரு அனுகூலமான நாள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவே உங்களுக்கான இன்றைய ராசி பலன். உங்களுடைய ஜாதக பலன்களை என்னிடம் கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9941988555 9941885555. இன்றைய நாள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் சகலவிதமான நன்மைகள் மேன்மைகள் வெற்றிகள் சந்தோஷத்தையும் அருள்பாவிப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.